ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும். அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, இன்டர் கோர்ஸில் இருந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா இருந்ததுக்கு அப்புறமா உடனே போய் யூரின் பாஸ் பண்ணாலோ இல்லை எந்திரிச்சு வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்க அப்படின்னாலோ நம்மளால் வந்து கர்ப்பம் ஆக முடியாதா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு நியூலி மேரிட் கப்பிள் அப்படின்னும் போது இதை பற்றி அதிகமாக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்துட்டு அது புதுசாக இருக்கும்போது ஒரு மாதிரி இச்சிங் இருக்கும், இல்லை அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் உடனே போய் வாஷ் பண்ணுறது, யூரின் பாஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவீங்க. பட் அது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக உங்களோட ப்ரெக்னன்சி வந்து பாதிக்காது. உங்களோட ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போகுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு 3 to 4 months, 6 months வந்து ப்ரெக்னன்சிக்கே ட்ரை பண்ணுறீங்க பட் நடக்கலை அப்படின்னும் போது நீங்கள் வந்து உடனே யூரின் பாஸ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம். பட் நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம். பிகாஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஜினாக்குள்ளே வந்து செமன் வந்து போன ஒரு வித்தின் செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக நீந்தி யூட்ரஸ்க்குள்ளே போயிடும். ஸோ அது வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காது, அது உள்ளே போயிடும். பட் உங்களுக்கு வந்து வெளியே வரும், கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சமாச்சும் லிக்யூட் வந்து வெளியே வர தான் செய்யும். செமன் வந்து அந்த லிக்யூடில் தானே நீந்திட்டுருக்கோம். ஸோ அந்த லிக்யூட் வந்து ஃபுல்லாக உங்களோட யூட்ரஸ்க்குள்ளே வந்து போகாது, செமன் வந்து நீந்தி உள்ளே போயிடும். ஆனால் அந்த லிக்யூட் வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வெளியே வரும். ஸோ அதை பார்த்து தான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து விந்து அப்படியே வெளியே வந்துடுது, உள்ளே போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரீசன், செமன் நீந்தி போயிடும், அதில் வரக்கூடிய லிக்யூடு தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளியே வருது. பட் நீங்கள் வந்து சீரியஸாக பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஏஜ்னாலும் ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் மந்த்லேருந்தே பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்ததுக்கு அப்புறமா யூரின் பாஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்து எஜாகுலேஷன் ஆகி சமன் வந்து வெளியே வந்ததுமே உங்களோட வெஜினாவில் வந்து அது ஒரு ஜெல் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து அது கரைஞ்சி ஒரு தண்ணி மாதிரி ஒரு லிக்யூடாக மாறி தான் அந்த சமன் வந்து உள்ளே போகும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்துட்டு சட்டுன்னு உடனே எந்திரிச்சு போய் வாஷ் பண்ணிட்டீங்க, யூரின் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மொத்தமாக அப்படியே வெளியே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்காக ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது அப்படி பண்ணா அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறோம் அப்படின்றதுக்காக காண்டம் எதுவும் யூஸ் பண்ணாமல் இன்டர் கோர்ஸில் இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வாஷ் பண்ணுறீங்க உடனே. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து அதில் இருக்குது. மொத்தமாக செமன் வந்து வெளியே வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி செமன் வந்து வித்தின் செகண்டில் வந்து நீந்தி உள்ளே போயிடும். ஸோ அப்படி வந்து அது உடனே நீந்தி உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அப்படியே உடனே எழுந்திரிச்சு போய் வாஷ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் படுத்துருங்க. படுத்துட்டு ஒரு 30 minutes 1 hour அப்புறமா போய் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், யூரின் போகணும் அப்படின்னா போய்க்கலாம். பட் வந்துட்டு அப்படியே தூங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சில பேருக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, அப்படின்னா மட்டும் நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து அப்படியே தூங்கிக்கோங்க. சில நம்ம வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டால் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்கில் வந்துட்டு உயிரணு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து வேகமாக நீந்தி எக்கை மீட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏர்லி மார்னிங் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒர்க் இருக்கும்ல. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 minutesஆவது நீங்கள் வந்து படுத்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து அது அந்த டைம் ஒரு 30 minutesஆவது நீங்கள் படுத்துருந்தீங்க அப்படின்னா தான் அந்த செமன் போய் கரெக்டாக உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா அது வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கவங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 30 minutes to 1 hour வந்து நீங்கள் படுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்ததுக்கப்புறமா உடனே வந்துட்டு அந்த செமன் எல்லாமே அப்படியே வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஹிப்புக்கு அடியில் வந்து ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த செமனோட லிக்யூடும் சரி வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ பொசிஷன் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீழே படுத்துருந்து ஹஸ்பண்ட் வந்து மேலே இருக்கிறது வந்து தான் கரெக்டான பொசிஷனாக இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே வந்து உங்களோட ஹிப்பு கடியில் ஒரு பில்லோ வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த செமன் ஃபுல்லாகவே உங்களோட யூட்ரஸ்குள்ளே உங்களோட வெஜினா வழியாக உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து அடியில் இருக்கணும், உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களுக்கு மேலே இருக்க மாதிரி. உங்களோட ஹிப்புக்கு அடியில், அதாவது உங்களோட பட்டெக்ஸ் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லோ வச்சுருந்தீங்க, சரிஞ்ச மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து பெஸ்ட்டு பொசிஷனாக வந்து இருக்கும். ஒரு 5 to 10 minutes அப்புறமா நீங்கள் வந்து பில்லோவை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடாக ரைட் சைடு ஏதாவது ஒரு பக்கமாக வந்து நீங்கள் சரிஞ்சு படுத்து அப்படியே தூங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு, அதாவது ஃபாஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா செவரில் எப்படி காலை தூக்கி வச்சு அந்த மாதிரி படுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப உங்கள் மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி டென்ஷன் ஆகி பண்ணிங்க அப்படின்னா அது அந்த ரிசல்ட் வந்து அவ்வளோவா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து எது பண்ணாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுங்கள். உங்களோட மைண்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. மைண்டு ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலே நல்ல மாதிரியான ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரம் வந்து நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆக என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.